இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கலை இந்த தலைப்பில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் எல்லோருமே நம்ம வீடுகளில் ஒரு குழம்பு தண்ணி இல்லாமல் சோறு சாப்பிட மாட்டோம் சோத்தில் குழம்பு ஊற்றி அதை பிசஞ்சு சாப்பிடுவோம் சில பேர் சோத்தை போட்டு அதில் நடுவில் பள்ளம் பறித்து அதில் நிறைய குழம்பை ஊற்றி இப்படி பிசைஞ்சு சாப்பிட்றவங்க இருக்கு இருக்கிறாங்க பசஞ்சு அடிக்கிறவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க குழம்புங்கிறது பருப்பு தண்ணி இன்னும் பல தாலிச சாமா காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அந்த நாட்களில் பல நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கலை அப்புறம் என்ன தான் பண்ணிங்க வயிறு ஒரு மாதிரி இருந்தது சுடுகஞ்சி வடிச்ச கஞ்சியை மட்டும் ஊற்றி சோற்றுல போட்டு பசங்க சாப்பிட்டோம் இல்லை நீராறு தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக குழம்பு வைக்காமல் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வச்சு அதையே வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இருந்தாங்க அடுத்தது வந்து அதாவது பழைய குழம்பு இருக்கும் பழைய குழம்பை வந்து சூடாக்கி சூடாக்கி சுண்ட குழம்புன்னு சொல்லுவாங்க அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க முதல்ல அதை ஊற்றி சாப்பிடுவாங்க அதுக்கடுத்த நாள் வந்து அதை வந்து சுண்டை வச்சு அதை தொட்டுக்கிட்டு மோரையோ தண்ணியோ ஊற்றி சாப்பிடுவாங்க அப்போ சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுக்கங்க நீங்கள் எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கல நேற்று வச்சோ குழம்பு தான் சுண்டோ குழம்பு தான் அப்படிம்பாங்க இப்போ மருத்துவ ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் ஏற்கனவே நம்ம பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அதாவது நன்றாக மென்று சாப்பிடணும் நன்றாக நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் அப்போ நல்லா மெல்லுறதுக்கு இந்த குழம்பு சோறு உறுதுணையாக இருக்குதா நீங்கள் ஒரு உதாரணத்தை பாருங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னால் இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அதாவது கடியாப்பட்டி ஆரோக்கிய ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியம் சம்மந்தமான பல பதிவுகள் இதில் இருக்குது பழைய பதிவுகளெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது நம்ம நல்ல மென்று சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு உறுதுணையாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன் சோத்தில் போட்டு பிசைஞ்சாச்சு அந்த சோறு வந்து கொஞ்சம் ஈரப்பசமை ஈரப்பசி ஆகிடுச்சு சில பேர் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க இப்போ ரசம் சோறு கொஞ்சம் நிறைய அதை எடுத்து வாயில் போடுறோம் வாயில் போட்டு நல்லா மெல்ல முடியுதா குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு தடவை மெல்லணும் ஒரு இருபது தடவை இருபத்தஞ்சி தடவை மெல்லணும் அப்படின்னு நினை நினைக்கிறோம் ஆனால் மெல்ல முடியுதா ஏன்னா இந்த குழம்பு இந்த ரசம் அது என்ன பண்ணுது மெல்ல விடாது இல்லைங்களா நல்லா கவனித்து பாருங்கள் நீங்களே அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா மென்று மென்று சாப்பிடுறதுக்கு அது உறுதுணையாக இருக்காது வாயில் போடு போடுவோம் மெல்லுவோம் அது வந்து கொஞ்சம் கொல குழப்பாயிடும் உடனே முழுங்கிடுவோம் ஏன்னா ஏற்கனவே அங்கே கொல கொலப்பு இருக்குது ஏற்கனவே சாம்பார் இல்லை புளி குழம்பு அல்லது ரசம் அப்படிங்கிற ஏதோ ஒரு குலகுழப்பு அங்கே இருக்குது நீர்பச இருக்குது நாலஞ்சு இடம் மென்ன ஒன்னையே நமக்கு வந்து மென்ன அது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் உள்ள தள்ளி விட்டுருவோம் இதனால் நிறைய வந்து வயிற்று பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் உணவை வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது அதனால் நமக்கு அது பழக்கமாயிருச்சு இப்படி தான் மெல்லணும் இப்படி தான் சாப்பிட்ணும் இதை ஊற்றி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு குழம்பு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்ணும் இந்த கூட்டு பொரியல் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் சில பேர் குழம்பு மட்டும் வச்சு அந்த குழம்புல இருக்க காயை தொட்டுக்கிட்டு ஒரு ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு திருப்தியான முறையில் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆகாரத்தில் கருத்துமாக இருப்பாங்க அதாவது மற்ற செலவுகளெல்லாம் குறைச்சிட்டு வீண் ஆடம்பரங்களை செலவழித்து வீண் ஆடம்பரங்கள் மற்ற வீணான செலவுகளெல்லாம் குறைச்சிட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க அதாவது ஒரு ஒரு கூட்டு இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் ஒரு அவியல் இருக்கும் சாதம் இருக்கும் சாம்பாருக்கு பதிலாக பருப்பு வச்சுருப்பாங்க கொஞ்சமாக பருப்பை ஊற்றி நெய்யை ஊற்றி சாப்பிடுவாங்க நல்லா கவனிங்க அடுத்தது இருக்கும் அது வந்து கொஞ்சம் உமிழ் நிறை கொஞ்சம் சுரக்க வைக்கிறதுக்கு இப்படி தான் அதாவது நாங்கள் சொல்ல வர கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் குழம்பு வைக்காதீங்க உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு குழம்பு வைக்காதீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது ஒரு பீன்ஸ் பொரியல் இல்லை ஒரு அவரக்காய் பொரியல் ஒரு முட்டைக்கோசு கூட்டு ஒரு வாழைக்காயெலாம் போட்டு ஒரு அவியல் இப்படி ரெண்டு மூணு பதார்த்தங்கள் பண்ணுங்கள் ரெண்டு மூணு கூட்டு பொரியல் அவியல் இது மாதிரி பண்ணுங்கள் முதல்ல அவியலை போட்டு சோத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க அடுத்தது கூட்டை போட்டு பரட்டி சாப்பிடுங்க அடுத்து பொரியலை போட்டு பரட்டி சாப்பிடுங்க நீங்கள் இப்போ மென்று சாப்பிட்றதுனுடைய அந்த தன்மையை நல்லா கவனித்து பாருங்கள் சாம்பாரை ரசத்தை ஊற்றி மோரை ஊற்றி சாப்பிடும் பொழுது நீங்கள் எந்த அளவு மெல்றீங்க எந்த அளவு விழுங்குறீங்க அதுக்கும் இப்போ நீங்கள் சோத்துல போட்டு ஒரு கோவாக்காய் கூட்டு ஒரு அவரைக்காய் கூட்டு ஒரு பொரியல் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றீங்க இல்லையா இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்களேன் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதாவது இந்த கூட்டு கோவாக்காய் கூட்டு அல்லது அவரக்காய் பொரியல் இதை வந்து நம்ம மென்று தான் ஆகணும் மென்று சாப்பிட்டா தான் உள்ள இறங்கும் அப்படி மெல்லும் பொழுதே சோறும் அவரக்காய் கூட்டு அல்லது பொரியல் அல்லது இந்த அவியல் நல்லா மென்ற மெல்லப்படுகிறது நன்றாக மெல்லப்படுகிறது அப்போ சாம்பார் ரசம் செய்யாத வேலையை உமிழ்நீர் செய்யுது உள்ள கொல குழப்பாகுது குழம்பு மாதிரி ஆகுது நல்லா மென்று சாப்பிட்றோம் நல்லா முழுங்குறோம் இதனால் நமக்கு காய்கறிகளுடைய நன்மைகள் கிடைக்குது காய்கறிகளுடைய விட்டமின்ஸ் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது ஆனால் அதில் சாம்பார் இதில் பருப்பு நிறைய பேர் போட்டு பருப்பு போட்டு கொல குழப்பாக வைப்பாங்க சில பிள்ளைங்களுக்கு மப்புத்தொட்டம் சில பிள்ளைங்க ஒபேசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் பருப்பு கொஞ்சமாக போட்டு நெய் போட்டு பருப்பு நெய் பருப்பு சாதம் சொல்லுவாங்க சரிதாங்களா பருப்பு நெய் போட்டு லேசாக கொஞ்சம் போல் சாப்பிடுவோம் அப்புறமேட்டு கூட்டு பொரியல் அவியல் இதை வச்சு சாப்பிடுங்க ஊறுகாய் லேசாக இடையில தொட்டு தொட்டு கொடுங்க இப்போ இப்படி ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அவியல் வச்சு சாதத்தை மூணு பாகமாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு கூட்டு ஒரு பாகத்துக்கு ஒரு பொரியல் ஒரு பாகத்துக்கு ஒரு அவியல் அப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்து அன்னைக்கு நம்முடைய அந்த ஜீரண மண்டலம் எப்படி இருக்குது வயிறு உப்புசம் இருக்குதா நெஞ்சரிச்சல் இருக்குதா இல்லை நல்லா திருப்தியாக சாப்பிட்டோமா சமணம் போட்டு உட்காந்து நல்லா திருப்தியாக அதை ருசிச்சு ரசித்து அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசு எப்படி இருந்தது நம்முடைய அஜ் ஜீரண மண்டலம் எப்படி இருந்தது அடுத்த நாள் காலையில் டாய்லெட் எப்படி போச்சு இது எல்லாமே நீங்கள் கவனித்து பாருங்களேன் நிறைய வித்தியாசம் இருக்கும் நிறைய பேர் கெட்டியாக சாம்பாரை வச்சு அதை வந்து சாப்பிட்றது அதில் இருக்க காயோ தொட்டுக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கூட்டு கிடையாது ஒரு பொரியல் கிடையாது ஒரு ஒரு அவியல் கிடையாது எதுவும் கிடையாது காய்கறியெல்லாம் அங்கே இருக்காது அந்த சாம்பாரில் இருக்கிறது அதுவும் நல்லா வெந்துடும் அதை தனியாக புறக்கி போடுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அந்த பருப்பை மட்டும் ஊற்றி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இதனால் பருப்பினுடைய ஆதிக்கம் தான் அங்கே நிறையா இருக்கும் இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சாம்பார் சாம்பார் சாம்பார்னே சொல்லுவாங்க அல்லது ஒரு புளி குழம்பு அல்லது ஒரு ரசம் இப்படி வச்சு நம்ம வந்து சாம்பார் புளி குழம்பு ரசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா கூட்டு பொரியல் அவியலுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக வயிற்று பிரச்சனைகள் ஞாபக சக்தி குறைவு அடுத்து பல்லில் பிரச்சனை அடுத்தது உமிழ்நீர் சுரக்காததுனால உமிழ்நீர் சுரக்காது ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஜீரண மண்டலம் அடி வாங்கிறோம் இதனால் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இன்றைக்கி என்ன தலைப்புன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது குழம்பு வைக்காமல் ஒரு பொரியல் ஒரு அவியல் ஒரு கூட்டு ஒரு கூட வச்சுக்கலாம் தொகையில் வந்து பரண்ட தொகையல் இல்லை வல்லார தொகையில் இல்லை கருவேப்புல இது மாதிரி அதாவது வச்சுக்கலாம் இந்த கருவேப்பில தூதுவலை வல்லார பரண்ட தொவையல் இதுக்குண்டான காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஆலோசனையாக நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி ஒரு தொகையை வச்சுக்கிடுங்க தொகையை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுங்க எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற அந்த தலைப்பு ஒரு கேட்குறதுக்கு ஒரு ஜோக்காக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் குழம்பு வைக்காமல் வெறும் கூட்டு பொரியல் அவியல் ஒரு துவையல் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அதாவது கடியாப்பட்ட ஆரோக்கிய ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் நிறைய ஹோமியோபதி மருந்துகள் எல்லாம் இதில் வந்து பதிவு பதிவுபட்டிருக்கிறோம் பழைய பதிவுகள்லாம் பாருங்கள் மாதிரி அஞ்சரப்பட்டிங்கிற பதிவு அதில் கடுகு சோம்பு ஜீரகம் மாதிரி பழங்கள் கொட்டைகள் நிறைய விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறோம் பழைய வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஆரோக்கியமான ஒரு பதிவானதுனால் ஆரோக்கியம் சம்மந்தமான பதிவானதனால மற்றவர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவுகளை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவிடுங்கள் அநேக பேர் எங்களை தொடர்பு கொள்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களை தொடர்பு கொள்வதை காட்டிலும் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அல்ல மெடிக்கல் காலேஜ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அல்லது ஹோமியோபதி மருத்துவமனை ஹோமியோபதி டாக்டர்ஸ் இவங்கள நல்ல பழக்கத்தில் வச்சுக்கிடுங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் ஹோமியோபதி மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க நல்ல பலன் கிடைக்கும் அவர்களுடைய ஆலோசனையில் தொடர்ந்து நீங்கள் கேட்டுவாங்க சில பேர் தொடர்ந்து சில பேர் வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் விட்டுறாங்க அப்படி இல்லாமல் தொடர்ந்து அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அந்த மருந்துகளை விடாமல் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல அருமையான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கூடவே சின்ன சின்ன உடற்பயிற்சி இது மாதிரிப்பட்ட டயட்டு அடுத்தது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இவைகளெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த மருந்துகள் நல்லா அருமையாக வேலை செய்யும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி டாக்டர்ஸில் நல்ல பிஹெச்எம்எஸ் படிச்ச தொடர்ந்து ஹோமியோபதி மருத்துவத்தையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்